எல்லாருக்கும் நமஸ்காரம். பாலக்காடு ஸ்டைல் உண்ட மிளகா பஜ்ஜி எப்படி பண்ணுறோம் பார்க்கலாமா? இதோ இதுதான் நம்ம பாலக்காட்டில் கிடைக்கிற உண்ட மிளகான்னு சொல்லுவாள். இதுக்கு இது பஜ்ஜி பண்ணுறதுக்குனே யூஸ் பண்ணுவாள். நார்மலாக நீளமான மிளகாவில் தானே பஜ்ஜி கிடைக்கும். இது ஒரு பர்டிகுலர் சீசனில் கிடைக்கிற மிளகா. இப்போ தான் இதோட சீசன். அதுவும் பார்த்தோம்னா இதில் வந்து புளி பேஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது பஜ்ஜி பண்ணுவோம். ஸோ பஜ்ஜி சாப்பிடும்போது உள்ளே அந்த புளியோடு பேஸ்ட்டோடு இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மிளகாக்கும் கேப்சிக்கம் மாதிரி ஒரு நல்ல ஒரு வாசனை இருக்கும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு இந்த பேஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்மளுக்கு புளி பேஸ்ட்டுன்னு சொல்லி நம்ம புளி மட்டுமா போட மாட்டோம். புளியும் கடலைப்பருப்புமா சேர்த்து அரைக்கிறது தான் இந்த பேஸ்ட்டு. ஸோ அதுக்காக நான் வந்து 2 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கிறேன். இது 8 மிளகாய் பஜ்ஜி பண்ணுறதுக்கு உண்டான அளவு தான் இது. கரெக்டாக 8 தான் நான் பண்ண போகிறேன். ஸோ ஒரு 8லேருந்து 10 மிளகாய்க்கு இந்த பேஸ்ட் கரெக்டாக இருக்கும். கடலைப்பருப்பை நல்லா சோக்கனை வறுத்து எடுத்துடலாம். இப்போ கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். அதோட ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளியை வந்து இந்த சூட்டில் போட்டு வைக்கிறேன். அப்போ அரைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். மைல்டு சூட்டில் இது வந்து நல்லா அரைப்படும். அப்புறம் இதை வந்து உப்பு போட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி ரெடி பண்ணி ஒரு சைடில் வச்சிடலாம். மிளகாவை இது இந்த மாதிரி நாலாக கீறிடலாம். உள்ள பேஸ்ட் ஆட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து மிளகாவை கீறி வச்சிடலாம். இது ரொம்ப காரம் இருக்காது. ஸோ உள்ளே இருக்கிற பருவெல்லாம் களைய வேண்டாம். இதோ இப்போ நான் அந்த பேஸ்ட்டை நல்லா அரைச்சி எடுத்திருக்கேன். இதை ஒரு ஸ்பூனால் இந்த மிளகாக்குள்ளே வந்து நம்ம போட்டுடலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேஸ்ட் வந்து நம்ம ஒரு மிளகாவில் ஆட் பண்ணிக்கலாம். இதோ எல்லா மிளகாலையும் நான் பேஸ்ட்டு போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டுருக்கேன். இப்போ பஜ்ஜி மாவு, கடலை மாவு எடுத்துட்டுருக்கேன். ஒரு 100 கிராம் கடலை மாவில் உப்பு போட்டிருக்கேன். அதோட 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர். கம்மி பண்ணணும்னா கம்மி பண்ணிக்கலாம். இது ரொம்ப காரமெல்லாம் கிடையாது. மிளகாக்கும் காரம் இல்லை. ஸோ கரெக்டாக இருக்கும். இதை மிக்ஸ் பண்ணிடலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோடா ஆட் பண்ணிட்டுருக்கேன், பேக்கிங் சோடா. அப்போ தான் பஜ்ஜி வந்து நல்லா உப்பி வரும். மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க, ரொம்ப லூஸ் ஆக்கக்கூடாது. இப்போ எப்பவும் போல் பஜ்ஜி போட்டு எடுத்துடலாம். நான் கலர் எதுவும் ஆட் பண்ணிடல. ஸோ இதில் வந்து பஜ்ஜிக்கு வந்து ரொம்ப ரெட்டிஷ் கலர்லாம் இருக்காது. நம்ம கடையில் வாங்குறப்போ ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து வீட்டில் பண்ணுறதுனால அந்த மாதிரி கலர் எதுவும் ஆட் பண்ணிட்டுல. இதோ நல்ல பஜ்ஜி நல்லா உப்பி நீட்டாகவே இருக்குது. ரொம்ப கலர் சேஞ்ச் வராது. வெந்த மாதிரி இருக்கிறப்போ நம்மளே இதை மாற்றிக்கிறலாம். இதோ இவ்வளோ தான், நல்லா பொரிஞ்ச பஜ்ஜிக்கே இவ்வளோ தான் கலர் இருக்குது. நல்ல சூடான பஜ்ஜி வந்து
சாப்பிட்றப்போ அந்த புளிப்பு டேஸ்ட்டோட சூப்பராக இருக்கும். எல்லோரும் மஸ்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.